பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? புரிதல் நமது வாழ்க்கைக்கு எப்படி உதவுகிறது, இதுதான் இன்னைக்கு இருக்கிற டைட்டில். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி கலந்து வந்துருக்கிறீங்க. இந்த மீட்டிங்னால நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருப்பீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பிறகு உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னே எப்படி இருந்தீங்க, புரிஞ்சிட்டதுக்கப்புறம் நிகழ்வு மாறியிருக்காது, நீங்கள் அதை வந்து பார்க்குற கோணங்கள் மாறியிருக்கும், அதில் என்ன மாதிரி மாறுதல நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத ஒரு 3 பார்ட்டாக பிரித்து, அதாவது புரிதலுக்கு முன்னே ஒரு விஷயத்தை எப்படி பார்த்தீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சிட்டதுக்கு பிறகு என்னவா மாறிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பார்ட்டாக பிரித்து நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வந்து இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த பாயிண்டில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் இது வந்து எல்லாருமே மாறுதல் அடைஞ்சிருக்கிறீங்க, அந்த மாறுதலில் மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நாட்டத்தோட தான் இந்த இதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணி நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு இல்லைனால உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணி உங்கள் ஆப்ஷனை நீங்கள் தெரிவிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு நந்தகுமார் வந்திருக்கிறாரு. நந்தகுமார், நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நந்தகுமார், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மனதை நல்லபடியா வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நெகட்டிவா இருந்தா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாவே நம்ம தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் இதை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க முடிய மாட்டேங்குதுன்ட்டு மனசு சரி பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேயா. இதுதான் கடந்த காலம். இதுலயே வந்து டைம் சரியா போயிருச்சு. அதை பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்றது அப்படின்ட்டும், அப்புறம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் அடுத்த விஷயம் பார்க்க முடியும் அப்படிங்கறதுலயே என்னோட வாழ்க்கை நிறைய போயிருச்சு. அது சரி பண்ற முயற்சியிலேயே போயிருச்சு. அப்புறம் பகவத் ஐயா சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சு, ஓ இவ்வளவு சிம்பிளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஓ நெகட்டிவா நினைக்கிறது தவறு கிடையாது, மனதுனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எண்ணங்கள் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், எல்லாமே வேலிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம பாசிட்டிவா எப்பயுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அதை கட்டுப்படுத்துற விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகுது. அப்புறம் மத்தவங்களாம் இது எப்படி அந்த இடத்துலயே ஸ்ட்ரக் அப் ஆகி நின்றுட்டு இருக்காங்க, பட் என்னால அடுத்த விஷயம் பண்ண முடியும். ஸோ மனதை வந்து சரி செய்ய தேவையில்ல, அந்த விஷயத்துக்கு என்ன செய்யணுமோ புறத்துலதான் நமக்கு வேலை இருக்கு. ஸோ செயலுக்கு தான் என்ன பண்ணுங்கிறதுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு, தவிர மனசு சரி பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை. நானும் பாத்திருக்கேன், ஒரே பிரச்சனை ஒரு 4 பேத்துக்கு நடந்திருக்குன்னா மத்த எங்க மனசை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்து அப்படியே ஸ்டக் அப் ஆகி நின்று இருக்காங்க. நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா பண்ணேன். ஸோ ஒண்ணு வந்து டைம் ஈஸியா சேவ் ஆகுது, வேலை உண்மையிலேயே செயல்ல அதிகமா வேலை அதிகமா காமிக்கிறீங்க, அப்புறம் மன போராட்டங்கள் கொஞ்சம் கம்மியாகுது, இதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குது லைஃப்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவன் பேஸ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு அதுலயே ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குது. அப்புறம் மற்ற தெரியாதவங்களை பார்த்து எனக்கு பரிதாபமா இருக்கு, அட இவங்கெல்லாம் எப்படா இது மன போராட்டத்திலேயே இருப்பாங்களே, ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்ட்டு அதை பத்தி ஒரு பரிதாபம் மாதிரி வந்திருக்கு. அவ்வளவுதான் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். நந்தகுமார் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு, வேற யாரு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத ஆன்சர் பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க கம்பராஜன் ஐயா, வாங்க நீங்க உங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம புரிதல் வந்து இந்த லாக்டவுன்ல தான், நான் போன பிப்ரவரில இருந்து நான் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் பெரும்பாலும். நல்லது ஐயா. ஐயா புக் எல்லாமே வாங்கி படிச்சுட்டேன். இப்ப புரிதலுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து மனசோட நம்ம போராடிக்கிட்டே இருந்துட்டு இருந்தோம். இப்ப ஒரு 4-5 மாசமாவே என்னன்னா பதட்டம் இல்ல, பொறாம இல்ல, கோபம் இல்ல, எதுக்குமே மனசு வந்து அலட்டிக்கிறது இல்ல,
மனசோட நம்ம வந்து அது அந்த புரிதல் வந்ததுல இருந்து ஒரு எண்ணங்கள் தோன்றி மறையறதே குறைஞ்சுக்கிட்டு வருது. ஒரு தயத்துல பார்த்தோம்னா மனசே கூட இல்லாம இருக்க முடியும் போல தெரியுது பாக்குறப்ப. அதுக்கு வந்து அந்த பிரவாகம்ங்கிறது நல்லாவே வந்து உணர முடியுது. ரொம்ப சூப்பரா அது வந்து எப்படின்னா குழந்தைகள்கிட்ட ஆகட்டும், மனைவிகள்கிட்ட ஆகட்டும், கடையில ஆகட்டும், பள்ளிக்கூடத்துல எங்கே இருந்தாலுமே இப்ப வந்து நிறைய பேர் நம்மளை தேடி வந்து பேசுறாங்க, ஐயா ஏதாவது சொல்லுங்க, இது அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கிளாஸ் எடுக்கலாம் போல ஒரு சில பேருக்கு சில புக்கெல்லாம் நிறைய ஃப்ரீயா கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் அதை கொண்டு சேர்க்கணுங்கிற ஆவல் நிறைய வந்திருக்கு. இவ்வளவு சிம்பிளான ஒரு ஞானத்தை ஐயா நம்ம பகவத் மிஷன் மூலமா கொடுத்துக்கிட்டு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஈஸியான புரிதலை கூட இவ்வளவு நாள் 40 வருஷம் ஐயா பாடுபட்டு கொண்டாந்த கூட நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கிற ஒவ்வொரு கடமையா நினைச்சு நம்ம இது அடுத்த படிக்கு எடுத்து வரக்கான முயற்சி எல்லாருடைய வாழ்விலையும் இதை ஒளியேற்றி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப அதாவது என் மனசே வெயிட் வந்து ஒரு 20 கிலோல இருந்து 0 வந்துருச்சியா? சூப்பர், ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா, அதாவது லிக்விட் ஸ்டேட்னு சொல்லுவீங்க நீங்க. உடம்பு வெயிட்டே ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. மனசு உடம்பு வாழ்க்கையே வந்து ரொம்ப அப்படியே கூப்போல போயிட்டு இருக்கு. போன மாதிரி இலகுவா? ஆமா கரெக்ட், அப்படியே ரொம்ப பறந்த மாதிரி அப்படியே ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கியா? சூப்பர்யா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க அடுத்தது லக்ஷ்மண் ஐயா வந்துருக்குறாங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் உங்க கருத்துக்களை சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. எனக்கு இந்த புரிதல்ல முக்கியமா மரண பயம் போயிடுச்சு. சூப்பர் ஐயா. அதாவது எது வந்தாலும் எதிர்கொள்ள வேணுங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே, இது வந்தாலும் நல்லது வந்தாலும் கெட்டது வந்ததாலும் ஒண்ணுதான்ன்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இன்பமும் போயிடுச்சு, மரண பயமும் போயிடுச்சு. அப்படியே ஒரு முன்னால பேசினவர் சொன்ன மாதிரி ஒரு சமநிலையில அப்படியே மனசு நின்றுதான் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நான் கேக்குறது என்னன்னு கேக்குறேன்னா, நீங்க இந்த புரிதலுக்கு முன்ன உங்களுடைய மரண பயத்தை எப்படி பாத்தீங்க? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப அந்த மரண பயத்தை எப்படி பாக்குறீங்க? புரிதலுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு என்னுடைய பலன்களை பார்த்துக்கிட்டு எனக்கு இப்ப இந்த நிலைமை சரியில்லை, சனி சரியில்லை, குரு சரியில்லை அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு, ஐயோ நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா எனக்கு இப்ப 70 வயசு ஆகுது, அந்த பயம் இருந்துகிட்டு இருந்தது. இப்ப எனக்கு அதை நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அது ஒரு இதுவே தோணல. ஓகே, இருந்தா இருக்க போறோம் இல்லைன்னா இல்ல ஒரு நிலைமைக்கு மனசு வந்து அப்படியே இதுவாயிடுச்சு, ஸ்டெடி ஆயிடுச்சு, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வேற யாரு உங்க கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களோ அவங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கம்பராஜன் ஐயா திரும்ப வந்திருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம். ஐயா லட்சுமி ஐயா சொன்ன மாதிரி மரணம் பயம் போயிருச்சு, அது மரணமும் ஒரு சம்பவம்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு மனசு. ஆமா, அது ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில, அது ஒரு சம்பவம் நினைக்கிற மாதிரி வந்துச்சு. அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சதுனால அது வந்து அதுவும் ஒரு சம்பவம். எது வந்து அப்படின்னு எடுத்துக்கிற அளவுக்கு இலகா இருக்காது. கரெக்ட் தான் ஐயா சொல்றது, நல்ல தெளிவா நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க ஜூம் மீட்டிங் மூலமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயா இன்னும் யார் வந்து இந்த புரிதல்னால உங்க கருத்துக்களை சொல்ல விரும்ப, சுப்பிரமணியம் ஐயா வந்துக்கிறாங்க. ஐயா நீங்க ஆன்சர் ரைஸ் பண்ணி உங்க ஆப்ஷன் சொல்லுங்க ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம். இப்ப மரண பயம் சொன்னாங்கல்ல? ஆமா ஐயா. அப்போ இந்த பயம் எனக்கும் இருக்கு.
அப்புறம் அது மட்டும் இல்ல, வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருவோமோ, பெட்ல போயிருவோமோ, அப்படி போயிருவோம் பயம் இருந்து. சரிங்கய்யா. அப்புறம் வயசான காலத்துல ரொம்ப சிக்காயி ரொம்ப சிரமப்பட்டுருவோமோனு ஒரு பயம் இல்லா இருந்து. கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 50% குறைஞ்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டா பண்ணிட்டு போறோம், அது வந்தா வருது போதா போகுது, அப்படி ஒரு மனநிலை கொஞ்சம் வந்திருக்கு. ஆனா கொஞ்சம் தான், ஒரு 20-50% வந்திருக்கு. இன்னமும் மீட்டிங் எல்லாம் கேட்க கேட்க சரியாகும்னு தோணுது. நீங்க அந்த ஹலோ ஹலோ சரியா, வேற யாரு உங்க கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களோ அவங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, நடைமுறை வாழ்க்கையில இந்த புரிதல் உங்களுக்கு எவ்வாறு உதவி செய்திருக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. உணர்ந்த வாக்கில் சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுனால கேட்குறோம். யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. முத்துமாரி ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கருத்து சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க முத்துமாரி. பேசிக்கிட்டு இருக்கதே வந்து ஒரு பெரிய பாக்கியங்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம். ஏன்னா முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கல, இப்ப வாழ்க்கையில கடந்து வர்ற ஒவ்வொரு உணர்வுகளையும் வந்து அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கிட கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்திருக்குங்க ஐயா. பயம் கூட தைரியமா மாறுது அப்படிங்கறதெல்லாம் வந்து உணர முடியுது. பதட்டமான சூழ்நிலை கூட அந்த சூழ்நிலை வந்து தனக்கு வந்து சரியான ஒரு சூழ்நிலையை மாத்தி அமைச்சுக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான புரிதல். அந்த நேரத்துல வந்து அதை அப்படியே மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு போய் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையே இப்ப வந்து அதுவாவே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் செஞ்சு செய்ய வச்சுது, அதுவாவே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து செய்யறதுக்கான ஒரு இதுக்கு மாறிக்கிட்டு வருது. தருணத்துல எனக்கு என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, என்ன மாதிரி இன்னும் தேடிக்கிட்டு இருக்க மக்கள், நான் இந்த மக்களுக்கு அந்த ஞானத்து பாதைக்கு வந்து அந்த மாறுதல் ஏற்பட ஏற்பட கண்ணு முன்னாடி வந்து என்னோட நண்பர்கள் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கவங்களை பூரா அப்படியே இல்ல ஏன்னா வராங்க தானே இதை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட தானே தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இது கிடைச்சிருக்கு, அவங்களும் இந்த சூழ்நிலை நொடி பொழுது வரைக்கும் இதை தேடுதங்கிற ஒரு நோக்கத்துலதான் வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் கூட நானும் செஞ்சேன். இப்ப அவங்களுக்குலாம் அந்த புரிதலை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கும் போது என்னுடைய அவங்களுடைய, ஏன்னா இது வந்து சாதாரணமா வந்து ரெண்டு வார்த்தையில சொல்லி அவங்களை வந்து ஒரு மீட்ல வந்து கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் அதிகமா தேடுறவங்க, அவ்வளவு ஈஸியா அவங்கள வந்து இது பண்ண முடியாது. அதனால என்னுடைய அந்த பேச்சு திறனை வந்து இன்னும் கொஞ்சம் நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்குங்க ஐயா. ஒரு புறத்துல ஏன்னா அகத்துல அப்படிங்கும் போது இந்த வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமாகுது. இந்த மாதிரி இருக்கிற அந்த வந்து என்னோட நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிதலை கொண்டு அவங்களையும் கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இந்த தெளிவு கிடைச்சிருக்கு. ஏன்னா என்னோட ஒரு பரிதவுக்கும் என்னோட ஒரு ஒரு தேடலும் தான் அவங்களுக்குள்ளயும் இருக்குது அப்படிங்கிறது என்னால உணர முடியுது. அந்த அந்த ஒரு காரியங்களை வந்து செய்யறதுக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன். அந்த காரியங்களை செய்யணுங்கிறது தான் என்னோட அடுத்த ஒரு நோக்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஐயா. சக நண்பர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன் அதுவா தான் இருக்கும் இல்லைங்களா? நிச்சயமாங்கய்யா நிச்சயமாங்கய்யா. மற்றவர்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்கள்ல வந்து விடுதலை பண்ணதுக்கு நான் ஒரு காரியமா இருக்கும்போது என்னோட செயல் வந்து தன்னாக்களை நடக்கும் அப்படிங்கறதுல வந்து ஒரு ஒரு பலமா வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு இதுதாங்கய்யா. சூப்பர். ஒரு இதுல வந்து ஒரு சுயநலம் இருந்தாலும் அந்த பரிதவினுடைய அந்த அந்த உணர்வுனுடைய அந்த வலி என்னங்கிறது தெரியுங்கய்யா. நோக்கம் நல்லா இருக்குல்ல, நோக்கம் வந்து நல்லா இருக்குல்ல முத்துமாரி சார். ஆமாங்க ஐயா. அந்த ஒரு ஏன்னா எல்லாரும் ஒரே தேடல் ஒரே ஒரு ஒரு பரிதவுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த அவங்க இன்ன வரைக்கும் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. புரிதல் வர வர புரிதலோட நான் வாழும்போது இந்த புரிதல் மாற்றம் என்னோட மன மாற்றங்கள் நடக்கும்போது
அது என்ன இவ்வளவு தன்னாக்களை இயங்குறதானே போட்டு இவ்வளவு நாள் பாடப்படுத்திருக்கு. அது மாதிரிதான் இப்ப நம்ம மக்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்து செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான வேலை, இது சாதாரண வேலை இல்ல, ரொம்ப முக்கியமான வேலை. இந்த வேலையை வந்து நான் செஞ்சுத்திர வேண்டியிருக்கு. அதனால இது கிடைச்ச அனுபவங்கள் ஐயா, இன்னும் காலப்போக்குல இன்னும் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சும்மா கிடந்த ஒரு இத வந்து இப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே வந்து தெரியாம தெரியாம இருந்துகிட்டு ஓடி ஓடி தெரிஞ்சுட்டு இருந்தது. ஆனா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஐயா. நீங்க எல்லாம் வந்து சமயங்கள்ல உங்களெல்லாம் அப்படியே ஒரு கற்பனையில உங்க முகம் எல்லாம் வரும், உங்க முகம் நீங்க எல்லாம் கடவுளோட தூதர்கள் மாதிரியும் ஐயா எல்லாம் கடவுள் மாதிரியே தெரியும். அதாங்க இதாங்க என்னுடைய பதிவு. ஓகே, நன்றிங்க ஐயா. ஓகே, மூர்த்தி ஐயனார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயனார். வணக்கம் ஐயா. இந்த புரிதல் எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுதுன்னு கேக்குறீங்களா ஐயா? ஆமா, அதான் இன்னைக்கு கேள்வி. அதாவது புரிதல் நமது வாழ்க்கைக்கு எப்படி உதவுகிறது அப்படிங்கிறது கேள்வி. என் வாழ்க்கைக்கு எப்படி முன்னாடி எங்க அப்பா இறந்த இடத்துல என்னன்னா, எங்க அப்பா நினைச்சு ஒரு தனியா ஒரு வயல்ல போய் ஒரு ஒரு மணி நேரம் இல்லாட்டி இது மாதிரி அழுதுட்டு வருவேன். சரி, தினமுமே அழுதுருவேன், இல்லாட்டி தூங்கும் போது எல்லா நேரமுமே அழுதுகிட்டே இருப்பேன். சரி, இப்ப இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அந்த தாட் அண்ட் திங்கிங் புக்கு படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆனா அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் இப்பவும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி மாதிரி இருக்கு. முன்னாடியெல்லாம் ரொம்ப நினைச்சேங்க அப்பா அழுதுக்கு இருப்பேன். இப்ப என்னன்னா நினைப்பது, சரி இது ஒரு தாட்டு தான், நம்ம திங்கிங்க மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அப்பா இது மறந்துட்டோமோ ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா இப்ப நான் அதிகம் அழுகுற இல்லை, முன்னாடி எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பேன். சரி, அது இப்போ அது ஒரு அது என்னன்னு தெரியல, அந்த குற்ற உணர்ச்சியும் ஒரு இயற்கைன்னு நான் எடுத்துக்கிட்டேங்க இப்ப. ஒரு வருஷம் என்னை தனியா விடுமா, நான் போய் நான் ஏதாச்சும் எனக்கு இங்க வீட்டுல இருக்க முடியும். ஏன்னா எப்படின்னா இப்ப யாராச்சும் பக்கத்துல உட்காந்தானா அவங்க என்ன அலைகள் வந்து என்னை தாக்குற மாதிரியே இருக்கு. மைண்டே அப்படியே ஒரு தற்கொலை என்ன அது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப என்னன்னா அது மாதிரிலாம் வர்றது இல்ல. இப்ப என்னன்னா எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு, ஏன்னா நிறைய சாமியார்லாம் அது மாதிரி தானே சொல்லி வச்சிருக்காங்க, குடும்பத்தை விட்டு போனாதான் இது ஞானம் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும். அதனால இப்ப உங்க புரிதலுக்கு ஜீவமணி ஆயிட்டானா நிறைய சொல்லி எல்லாம் இது பண்ணிருக்கேன். அப்ப நான் அவங்க எல்லாம் ரொம்ப சொன்னாங்க இது மாதிரி, இப்ப கொஞ்சம் ரொம்ப வாழ்க்கையே நல்லா போற மாதிரி இருக்குங்க. புரிஞ்சிட்டு திரும்ப அலுவலன்னா தப்பு இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா மனோர்களும் வந்து போற ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்காக வருத்தப்படாங்க, அதான் ரைட்டு. நீங்க வந்து இயல்பா இருக்கிறது தான் கரெக்டா, தவிர நம்ம இதனால நம்ம அப்பா நம்ம எதுவும் சரியா செய்யலாம் எல்லாம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். எல்லாரும் நானும் சில பேருக்கு அட்டெண்ட் பண்ணேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல தடையா இருக்கிறது என்னன்னா, ஐயாவுடைய எளிமையும் அவருடைய கருத்துடைய எளிமையுமே இதுக்கு தடையா இருக்கு. ஏன்னா அது கேக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது, என்ன இவங்க பல உதாரணங்களை எடுத்து சொல்றாங்க, இவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அவங்களாலேயே முடியல, இது என்ன ஒரு வார்த்தையில நீங்க சொல்லி முடிச்சுட்டேன்னா இது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. அத முதல்ல உணர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது வாங்கி உள்வாங்கி அதை வந்து பயன்படுத்தி பார்த்தா தானே அதுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு அது பயன்படுதுன்னு தெரியும். ஆமா, அது அந்த அந்த அதனுடைய எளிமையை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அதுல இருந்து விலகி போயிடுறாங்க. என்னால இதுல ஒருத்தரை கூட கொண்டு வர முடியலையேங்கிற வருத்தமே இருக்குங்க. ஓ ஐயா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வருத்தப்படாதீங்க. இப்ப வந்து நீங்க வந்து நல்லா விளங்கி இருக்கிறீங்க, ஓகேங்களா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களை வந்து இந்த புரிதலுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றதை விட
அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில சஃபர் ஆவாங்க பாத்தீங்களா, எதுலயும் ஒண்ணுல சஃபரிங் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனா என்ன பண்ணலாம், என்ன பண்ணா இதுல இருந்து விடுபடலாங்கிற மாதிரி நீங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே முதல்ல ஒத்துக்கணும்னு இல்லை, பட் ஆனா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். உதவி செஞ்சதுன்னா அடுத்தது உங்ககிட்ட வந்து தொடர்ந்து கான்டாக்டுக்கு வருவாங்க. வரும்போது லைட் லைட்டா சொல்லிட்டு வந்து அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க ஒரு தகுதி ஆனாங்கன்னா அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு புரியறதுக்கு உதவியா இருக்கும். பரவாயில்லைங்கய்யா, என்ன சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இறைச்சல இருக்கிறவங்க தான். சரிங்கய்யா, நிம்மதியை தேடிட்டு இருக்காங்க, இறைவனை தேடிட்டு இருக்காங்க, இதே மாதிரி ஆன்மீக விஷயங்கள்ல இருக்கிறவங்க தான் என்ன சுத்தி இருக்கிறவங்க. இந்த விஷயத்த சொல்ல போனா இதை விட எளிமையா இருக்கு. நான் ரமண மகர்ஷியுடைய ரொம்ப பயங்கரமான ஒரு இதுவா இருந்தேன், நானே இப்ப அவரை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி நிலைமையில இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்றேன். அப்ப கூட அவங்க வந்து அத வந்து இது பண்ணல, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அந்த விஷயம். அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கறது எனக்கு பிரச்சனை. அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்கல்ல உங்க நண்பர்கள் யாராவது வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. மத்தபடி நீங்க இந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்னு போனீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து திடீர்னு தெளிஞ்சிட்டாங்க அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கவே முடியாது. நினைச்சுக்கிறாங்க இல்ல இல்ல, இதை நீங்க ஐயா இதுலயே கேட்டீங்கன்னா சொல்லிருப்பாரு ஐயா கூட பாத்தீங்கன்னா நான் வந்து தெரிஞ்சு எப்ப வந்து புரிஞ்சிச்சுன்னு சொன்னேன் சொன்னோட கூட தெரிச்சு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவாரு ஐயா. நம்ம காலத்துல பயணிக்கிற நம்ம ஆளுங்கள்ல எப்படி நம்ம ஆள் வந்து உணர்ந்திருக்க முடியுங்கிறத ஏத்துக்கவே முடியாது. இது வந்து சாத்தியம் கிடையாது. அப்படி ஒரு நண்பர்களுக்கு வந்து ஒரு விதிவிலக்கு மாதிரிதான் இருக்கும், வேற வழியே கிடையாது. ஆமா ஆமா, எப்பவுமே சமகாலத்துல இருக்கிறவங்களை ஏத்துக்கிறதுக்கு யாரும் விரும்புறது இல்ல. ஆமா, இன்னொன்னு ஒரு ஸ்பெஷலா ஏதோ ஒண்ணு அவங்க உண்மையா சொன்னா இருக்க கூடாது, இல்லைன்னா தான் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரமண மகர்ஷியை பத்தியும் அவங்க ஜெயகிருஷ்ணமூர்த்தியை பத்தியும் நம்ம ரொம்ப பெருசா இது பண்றோம். ஜெயகிருஷ்ணமூர்த்தி என்ன இதெல்லாம் கடைக்கு அவர கதையான்ட்டு நான் வந்துட்டேன். இப்ப புக் எடுத்து வச்சு பாக்குற போது ஐயாவுடைய இதுக்கு எவ்வளவு தூரம் ஒத்துமா இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் புரியும். அது மாதிரி அது கொஞ்சம் சொன்னாப்புல அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரணும், ஒரு அதுக்குள்ள இது வரணும். அப்படியா Right. பொதுவாவே எதுவுமே அடிக்க மாட்டேன். அதிக கஜங்கலங்கள கிடக்கும், அவ்வளவு பாம்பு கிடக்கும்னா கூட நாங்க எதுவும் கண்டுக்க மாட்டோம், அதுவும் எங்களை கண்டுக்காது. ஆனா பயம் தான் என்கிட்ட இருந்தது. சரி சரி, இப்ப நீ போன தைரியமா போயிட்டு வரேன். சரி, தைரியமா போயிட்டு வரேன். நல்லா தூங்குறேன், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா நிம்மதியா தூங்குறேன். அது தூக்கத்தை நான் உணர்றேன். நீங்க வந்து இருக்கும் இப்ப படுத்தவொன்னு தூங்குறேன். நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றேன். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என் கூட இருக்கவங்க எல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து நொந்து போனவன் நான். எப்படின்னா அரைஞ்சி திரிஞ்ச நொந்து போனவன் நான். அவ்வளவு தூரம் போகாத பிடிக்காத காலை பிடிக்காத சாமியார் கிடையாது, ஏமாறாத சாமியார் கிடையாது, ஏறாத மலை கிடையாது. நொந்து போயிட்டு இவ்வளவு ஒரு தப்ப மாற்றா இருக்குதா சொன்னா கூட ஒரு 10-20 பேர் டெய்லி அனுப்பி சும்மா வந்து கேளு, உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு 10 நாள் சும்மா என்ன பேசுறாங்கன்னு கேளுங்கடா. சொன்னா கூட அவங்க இன்ஸ்டா கூட பண்ண மாட்டாங்க. அவரு நான் என்ன பண்ண
எங்க அக்கா ஒருத்தர் சித்துக்கு இருந்து உங்கள்ட்ட பேசுறாங்க, அவங்க கஷ்டத்துல இருக்காங்க நல்லா தெரியுது எனக்கு. பண்ணுங்கன்னா தம்பின்றாங்க, எங்க பண்ண போறாங்க? மறுபடியும் நான் பேசி எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து நீங்க ஐயா ஒருத்தர் சொன்ன மாதிரி இவங்க வந்து வெட்டி பந்தாவை பத்தி இப்ப நானும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன், பந்தாவை பார்த்தா ஏமாந்தா நிறைய இடத்துல. சரி சரி, உள்ளே குறை சொல்ல முடியாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி போய் காத்து இருந்து பார்த்தாதான் அவன் சாமியாரு இப்படி எல்லாம் பார்த்து ஏமாந்து போயிட்டு நமக்கே ஜீன் பிடிக்க முடியலன்ற சமயம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நம்ம வந்து இங்க சேர்ந்து தூக்கி போட்டாங்க, நம்ம கிணத்துல கொடுத்த பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து ஆனா கொஞ்சம் இதை கொண்டு போய் சேர்க்கறது உண்மையிலே பெரிய நீங்க நீங்க செஞ்சிருக்கிறதுலாம் பயங்கரமான கஷ்டமான காரியம் பண்றீங்க உண்மையிலேயே. நேற்று அழகான சப்ஜெக்ட் யாரு பாபுலால் ஐயா எடுத்தது, அவ்வளவு ஒரு டீப்பான சப்ஜெக்ட், அவ்வளவு விளக்கமா நுணுக்கமா ஒரு கஷ்டப்பட்டு ஸ்லைட போட்டு செஞ்சு எப்படியாவது இவனுக்கு புயல் வச்சிருக்க மாட்டான்னு பாக்குறாங்க. அத இதுல இருக்கிறவங்களே வந்து எப்ப முடியும் எப்ப முடியும் உண்மையத்துல முடியாது, அது கூட ஒரு ரெண்டு வாரம் ஆகட்டும். அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அவரு அப்படியே வார்த்தை வார்த்தை யோசிச்சு 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 பேசுறாங்க, புரிஞ்சுக்கக்கூடிய அது. ஆனா உண்மையிலே நீங்க செய்யறதுலாம் பயங்கரமான ரிஸ்கான பொறுமையா பண்றீங்க பாத்தீங்களா. உண்மையிலே நாங்கெல்லாம் உண்மையிலேயே அவங்களை வந்து அவங்க சொன்ன மாதிரி இவங்க தேவ தூதர்கள் மாதிரிதான் வந்து உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு உண்மையிலேயே. இப்ப மக்கள் ஒருத்தர் வராங்க, அவங்க இன்ட்ரெஸ்டா வந்து செய்யறாங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்க டீம்லயேன்ற சமயம் பரவாயில்லையே, இவ்வளவு இன்ட்ரெஸ்டா வராங்களே, இவ்வளவு புரிதல் அவங்களுக்கு இருக்க சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களே அப்படின்ற சமயம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி இப்படியும் சிலர் இருப்பாங்களா, இப்படி இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா, ஏ ஊர் ஊர் நல்லா இருக்கும்னு இப்படி எல்லாம் பாடுபடுறவங்க இருக்கிறாங்களா அந்த உலகத்துல, உண்மையிலேயே சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நாம வந்து வேற யாரும் கருத்து சொல்ல விரும்பினா சொல்லுங்க, இல்ல நம்ம நேரம் நம்ம கருத்துக்கு நம்ம போயிடுவோம். அதனால யாரும் வராதனால இப்ப நம்ம நம்ம கருத்து என்னன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம என்ன எடுத்திருக்கிறோம், புரிதல் நமது வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கிற டைட்டில். பொதுவா ஆன்மீகம் அப்படிங்கிறது எதுக்கு யோசிச்சு நம்ம பார்க்கணும். ஆன்மீகம்னா எதுக்கு, ஆன்மீகம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சிக்கல்கள் பிணக்குகள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவோடையும் ஒரு மன நிம்மதியோடையும் வாழ்வதற்காகத்தான் ஆன்மீகத்துக்கே நாம போறோம். ஆன்மீக வாழ்வுனா எதுக்கு, நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கி நாம நிறைவாகவும் ஒரு நிறைவா வாழ்றதுக்காகத்தான் ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறோம். அப்படி ஆன்மீகத்தை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா அங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆன்மீக அமைப்புகளுமே பாத்தீங்கன்னா மனதை தன்னுடைய நம்முடைய கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன உணர்வுகளை நாம் நினைச்ச மாதிரி டீல் பண்றதுக்காக பயிற்சி முயற்சிகள் தான் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஆன்மீக அமைப்புகளுமே மனதை சீரமைப்பதற்காகத்தான் எல்லா விதமான பயிற்சிகள் கொடுத்துருக்கின்றன. சரி, அப்படி அந்த பயிற்சி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு பயிற்சி, நீங்க எந்த ஆன்மீக அமைப்பு எடுத்தீங்கனாலும் ஆரம்பிச்ச பயிற்சி கடைசி நாம் போய் சேர்ற வரலுமே பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்க வேண்டியதான் ஆற்றுக்கு. இப்படிதான் எல்லா ஆன்மீக அமைப்புமே கொடுத்துருக்கு. இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சட்டை அழுக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் நம்ம வந்திருக்கிறோம். நாம் வந்து அதை நல்ல சோப்பு போட்டு ஊற வச்சு நல்ல குப்பி துவைச்சி காய வச்சு திரும்ப அந்த சட்டையை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆன்மீகமா, அது வந்து அந்த இந்த சோப்பு போடுறது துவைக்கிறது அலசி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஆன்மீக பயிற்சின்னு வச்சுங்க. அடுத்து நம்ம சட்டையை போட்டுட்டு நம்ம வாழணும் இல்லை. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா,
இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக அமைப்புடைய ஒட்டுமொத்தமான நிலைமை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சட்டைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முடிகிறவரும் சோப்பு போடுறதும் துவைக்கிறதும் தண்ணியில அலசரமா இருக்கிறத தவிர ஒரு தடவை கூட நம்மளால சட்டையை போட்டு நம்மளால வாழ முடியுமானா வாழவே முடியாதா இருக்கு. இப்படிதான் இருக்குது இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக நிலையோட அத்தனை பயிற்சி முயற்சிகளும். மன உணர்வுகளையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தணுங்கிறது தான், மனசை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் ஆன்மீகத்தோட அத்தனை பயிற்சிகளுமே. அதாவது மனசை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுட்டா நாம நினைச்ச மாதிரி நம்ம வேலையை செய்துக்கலாம். இப்படின்னு தான் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் பயிற்சி முயற்சிகளை கொடுத்துக்கிட்டு இதுதான் வந்து கொடுத்துருக்கிற ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்புகளுடைய எல்லாத்துடைய இதுவுமே இதுதான். இந்த பழைய அணுகுமுறையிலிருந்து முற்றிலும் ஒரு புதிய அணுகுமுறைய கிடைக்காதான்னு மனித குலமே ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இயற்கையா வந்து ஒரு அருட்கொடையா பகவத்தையாங்கிற ஒரு பெரிய மகான திருச்செந்தூர்ல கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்குமே புரியற மாதிரி ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிமைப்படுத்தணுமோ அவ்வளோ எளிமைப்படுத்தி இங்க வந்து மனசுல உனக்கு வேலை இல்லை, மனசுல உனக்கு எந்த வேலையுமே இல்லை, வெளியில் மனசை பயன்படுத்தி செயல் செய்யறதுல மட்டும்தான் உனக்கு வேலை அப்படின்னு ரொம்ப சிம்பிளா புரிதல் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு மெத்தட்ல நமக்கு வந்து இந்த ஞானத்தை ஐயா வந்து மிக 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 எளிமைப்படுத்தி கொடுத்து உன்னுடைய மனசுல வர்ற எண்ண உணர்வுகளுக்கு நீ பொறுப்பாளி அல்ல. எண்ண உணர்வுகளை நிர்வாகம் பண்றதுக்கு நாம எடுக்கிறது தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு மூல காரணம். நமது அறிவுக்கு எண்ண உணர்ச்சிகள்ல வேலையே இல்லை. நம்மால ஒருபோதும் மனதை நிர்வாகம் செய்ய முடியாது. செயலை மாற்றி செய்வது மட்டும்தான் நம்ம கைவசம் இருக்குது அப்படிங்கிறத டோட்டலா ஒரு பிரிச்சு சொன்னதுதான் ஐயாவோட புரிதல். இந்த புரிதல்னால நம்ம வாழ்க்கையில என்னென்ன, ஏன்னா புரிதலை பத்தி நாம எடுக்கணும்னா தாட்டு திங்கிங் அதை பத்தி நிறைய கிளாஸ் எடுக்கணும், அதை பத்தி நாம சொல்ல வரல, ஏன்னா அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டதுனால நம்ம அதுக்கு போகல. இந்த புரிதல் நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு என்ன மாதிரி உதவிகளை செய்திருக்குது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம டைட்டில வச்சிருக்கிறோம். நான் வந்து ஒரு ரெண்டு மூணு, ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில எப்படி மாறி இருக்குதுங்கிறது வந்து நான் நிறைய இதுல சொல்லியிருந்தாலும் அதே தான் சொல்ல போறேன். இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு கேட்கறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கோணமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் இங்க சொல்ல விரும்புறேன். நண்பர்களே, எனக்கு ஒரு 15-16 வயசுல இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல்ல ஆர்வம் ஆயிடுச்சு. ஒரு 18-20 வயசு உள்ள இளைஞனுக்கு என்ன ஆர்வமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தான் சுயமாக கார் ஓட்டணும்னு ஒரு ஆர்வம். இது அந்த பைக் ஓட்டணும் கார் ஓட்டணுங்கிறது அந்த வயசுலயே இருக்கிற ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு வேகம் இல்லைங்களா. இப்படி நம்ம நல்லா கார் ஓட்டும் பைக் ஓட்டணும்னு நினைச்சா நினைக்கிற அதே நேரம் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வரும், கார் ஓட்டிட்டு போனா போற வழியில கொஞ்ச தூரம் போனா ஆக்சிடென்ட் ஆகிடும், அங்க ஹாஸ்பிட்டல் இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது இப்படின்னு அது பாட்டுக்கு மனசுல இருந்து எதிர்மறை எண்ண உணர்வுகளை அது பாட்டுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து இந்த பகவத்தையாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த மனசுல வர்ற எண்ண உணர்வுகள் வந்து நமக்கே வர்றதாதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம்தான் இது தன்னால வருது, இது வந்து வந்த பிறகுதான் நமக்கு தெரியுதுங்கிறதெல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பிற்பாடு. அண்டர்ஸ்டாண்டிங் முன்ன வரல அதெல்லாம் தெரியாது, எல்லாமே நமக்கே வர்றதா தான். அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதாகும். ஏன்னா நம்ம எல்லா இருக்கிற எல்லா ஆன்மீக அமைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மனசை ஒருநிலைப்படுத்து, ஆட்டோ சஜஷன் பண்ணு, பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணு, இப்படி ஏகப்பட்ட மனதை சீரமைப்பதற்காக ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் எல்லா பயிற்சி முயற்சிகளையும் செஞ்சு சலிச்சு நூடுல்ஸ் ஆனதுதான் மிச்சம். வண்டியை ஸ்டார்ட் கூட கீ கூட போட்டிருக்க மாட்டோம், நம்ம மனசு வந்து அங்க ஹாஸ்பிட்டலு, அங்க டாக்டர் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, நர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு மனம் வந்து நெகட்டிவோட எண்டுக்கு போய் நிற்கும். நானும் வந்து பாசிட்டிவா அப்ரோச் பண்ணி பார்த்தாச்சு, மனசை ஆழ்நிலைக்கு கொண்டு போய் நல்லபடியா கார் ஓட்டணும்னு சொல்லி பார்த்தாச்சு, மனதை ஷார்ப்னஸ் பண்ணி
இந்த சதசகான நிலையில நின்று பார்த்தாச்சு, எந்த நிலை பண்ணாலும் எல்லாவும் ஒரு சிறு அளவில் மட்டுமே உதவி செய்தன. மற்றபடி யதார்த்த பிராக்டிக் லைஃப்ல இது எதுவுமே உதவல நண்பர்களே. ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 16-18 ஆண்டுகளாக இதே அப்படியே தான் இருந்துச்சு. அதுலயும் நம்ம வந்து கார் ஓட்டுறது, கார் டிரைவ் பண்றது, எல்லா வேலையும் செய்துட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் மனசுல ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு கான்பிடண்டா இல்லாம யாராவது ஒண்ணு சொன்னாங்கன்னா உடனே நம்ம ரொம்ப வீக் ஆயிடுற மாதிரி, இப்படி ரொம்ப எதிர்மறை உணர்வு, நெகட்டிவா நாம நினைச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கஷ்டங்கள் தடுமாறிட்டு தான் இருந்தோம். அப்பதான் ஐயாவோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முதல் முறையா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, நம்ம மனதில் வருகிற என்ன உணர்வுகளை நாம் நிர்வாகம் செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிச்சு. இப்ப என்னுடைய பிரச்சனை என்னங்கிறது எனக்கே தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, நாம வந்து கார் ஓட்டுறதுங்கிறது என்னுடைய புற செயல். நாம் அதை நினை செய்யும் போது மனசுக்குள்ள நமக்கு இந்த மாதிரி எதிர்மறையான எண்ண உணர்வுகள் நமக்கு வெளிப்படுது. இந்த எண்ண உணர்வுகளை நாம நிர்வாகம் பண்ண போயிடுறதுனாலதான் நம்மளோட வெளிப்புற செயலை வந்து நல்லபடியா செய்ய முடியாம போயிருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்ட உடனே இப்ப நான் கார் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு எதிர்மறை எண்ண உணர்வுகள் வராதா அப்படின்னா வரும், கண்டிப்பா வரத்தான் செஞ்சிச்சு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புரிதலே என்னன்னு கேட்டீங்கன்னா மன உணர்வுகளுக்கு நாம ஒண்ணுமே பண்ண முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மெயின் கோர் அண்டர்ஸ்டாண்டிங். இது அதை புரிஞ்ச வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால என் மனதில வர்ற எதிர்மறை எண்ணங்கள் உணர்வுகளை நிர்வகிக்கிற பொறுப்பு எனக்கு இல்லை அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் செய்கிற செயல், செயல் மாற்றம் ஒண்ணுதான் நமக்கு வாய்ப்பு இருக்குதோ தவிர மனமாற்றத்திற்கு வாய்ப்பே கிடையாது. நாம இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா மனசை மாத்திட்டு செயல் ஈஸியா செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் சொல்றது. நாம என்ன சொல்றோம், மனசை மாத்துறதுக்கே முயற்சி பண்ணாத அதை அது போகல செயல்பட விட்டுட்டு செயலை மட்டும் நீ மாற்றம் பண்ணுங்கிறது தான் பகவத் ஐயாவுடைய மிகப்பெரிய கான்செப்ட். புரிஞ்ச உடனே மனசை வந்து அது என்ன வேணா காமிச்சுட்டு போட்டோம், நமக்கு அந்த இடத்துல வேலை இல்லைன்னு விட்டுட்டு செயல் பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்புறோம். செயல் பக்கம் திருத்தும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கிளச்சு, எங்க ஆக்சிலேட்டர், எங்க ரியர் மிரரு, நாம என்னத்தை செய்யணும், எந்த இடத்துல எவ்வளவு ஸ்பீடா போகணும், எங்க மெதுவா போகணும், நம்ம கவனம் பூரா காரை இயக்குகின்ற செயல் பக்கம் திரும்பிடுது. மனசுக்குள்ள வர எதிர்மறை எண்ண உணர்வுகளை நிர்வாகம் பண்றதுல இருந்து டோட்டலா விடுபட்டுருது. அங்க இங்க வந்து உள்ளுக்குள்ள மனசுக்கு உள்ள வந்து கவனத்தை குவிக்கிறதுல இருந்து விடுபட்டுறோம், வெளியில செய்யற செயல்ல கவனம் ஆட்டோமேட்டிக்கா போக்கஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள்ல இந்த மனதில் இருக்கிற அந்த எதிர்மறை எண்ண உணர்வுகளுடைய வேகம் வந்து அதுக்கு முக்கியத்துவம் அளிக்காததுனால படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சி, அதாவது 1/2 மணி நேரம் இருந்த தாக்கம் 25 நிமிஷம், 20 நிமிஷம், 15 நிமிஷம்னு படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதே நேரம் வண்டி ஓட்டுறதுங்கிற அந்த டிரைவிங் ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல மெல்ல கூடிக்கிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட ரொம்ப தளர்வா ஏறி போய் நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான நிலைக்கு நம்மளை மாத்துது. இது வந்து நடைமுறை வாழ்க்கையில நான் நிதர்சனமா கண்ட உண்மை. இது நான் மட்டும் இல்லை நண்பர்கள், நேத்து ராத்திரி ஒரு தம்பி போன் பண்ணாரு, சார் இப்போ வந்து கான்ஃபிடண்டா கார் ஓட்டுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து சொல்றாரு என்னுடைய பாஸ் பேசுறாரு, என்னால வந்து பாஸ் என்னை திட்டும் போது எனக்கு வந்து மனசுக்குள்ள வந்து கொதிநிலை அடையுது, எனக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் மனசு சில நேரங்களில் ரொம்ப எமோஷனலா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், உன்னுடைய மனசை நிர்வாகம் நீ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பாஸ் திட்டினா கோபம் வருங்கிறது நேச்சுரல், அது வரத்தான் செய்யும். பாஸ் ஓரளவுக்கு நிதானமா இருக்கிற நேரத்துல நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, இப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், இன்னொன்னு கூட நீ ஒரு வாய்ப்பு இருக்கும்போது சொல்லுங்க, மற்றபடி வந்து மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எமோஷனல் டென்ஷன்ல இருந்தவர் பேசின 5 நிமிஷத்துல அப்படியே தளர்வாயிட்டார். சொல்லி சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து கார்ல, அதாவது இந்த கார் ஓட்டும் போதெல்லாம் உனக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளவு பய உணர்வுகள் எதிர்மறை எண்ணங்கள்லாம் இருந்துச்சு சார், இப்ப வந்து அந்த இதெல்லாம் அப்படி ஒண்ணு இருந்துச்சான்னு நான் யோசனை பண்ற அளவுக்கு எனக்கு மாறி போச்சு, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் கூட இல்லை, அவ்வளவு பாதிப்பா இருந்த விஷயம் இந்த புரிதல்னால டோட்டலா அப்படி ஒரு விஷயம் இருந்துதா இல்லையான்னு பாக்குற அளவுக்கு எனக்கு மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னார். இந்த மாதிரி
ஒரு அம்மா கிட்டத்தட்ட 54 வயது நண்பர்களே, கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்ன வந்து கார் எடுக்கும்போது ஏதோ ஒரு ஏதோ சம்திங் எடுக்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து பயம் ஆகி அவங்க காரை எடுக்கலையா, ரொம்ப டென்ஷனா இருந்திருக்காங்க, எப்படி இருந்திருக்காங்க. இப்ப இதை புரிஞ்சு மன உணர்வுகளை நிர்வாகம் பண்ண தேவையில்லை, செயல்ல நாம கவனம் செலுத்தினா போதும். மொத்தமா நம்ம வந்து கோர் மெசேஜ் வந்து மன உணர்வுகளை நாம நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு எடுக்கிறது தான் ஒட்டு மொத்த பிரச்சனையும் நம்ம சந்திக்க வச்சிருது. மன உணர்வுகளை நாம நிர்வாகம் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது செயல் பக்கம் என்ன வாய்ப்பு இருக்கோ அதை செய்யறதுக்கு நேச்சுரலா போயிடும். இப்ப அந்த அம்மா கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு கார் எடுத்து பாம்பேல அதுவும் போயிட்டு ரிவர்ஸ் வந்து நிறுத்திட்டு போன் பண்ணி சொன்னாங்க, தம்பி சரவணா வணக்கம், ரொம்ப 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 சந்தோஷம், இப்பதான் உன்னுடைய ஸ்பீச் கேட்டேன், கேட்டோடனே நாம கார் எடுத்து டிரைவ் பண்ணியே தீரணும்னு ஒரு முயற்சியில போயிட்டு வந்து ரிவர்ஸ் வந்து நிறுத்திட்டு நான் கார்ல இருந்து இறங்கல, கார்ல இருந்து தான் பேசுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து யதார்த்தமா டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கிற நிதர்சனமான பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூட இந்த புரிதல் வந்து அவ்வளோ உதவியா இருக்கு. அதாவது மொத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மன உணர்வுகளை நமக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலை இல்லை அப்படிங்கிற ஒண்ணு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய புரிதல். அதை ஒண்ணு பிடிச்சிட்டோம்னாவே உங்களுக்கு வந்து நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து தளர்ந்துட்டீங்கன்னா போதும், அது வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆரம்பிச்சு விடுதலையுடைய இயக்கங்கிறது நேச்சுரலா ஃபார்ம் ஆயிடும். அது நீங்க ஒண்ணும் பண்ண தேவை. இந்த கார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தையும் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப வந்து எனக்கு வந்து எதிரில் ஒருத்தரை பார்த்து பேசுறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு ஒரு எளிமையான விஷயம் இல்லை, ரொம்ப ஷைட் டைப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அது எஸ்பெஷலி லேடிஸ்லாம் இருந்தாங்கன்னா என்னாலலாம் பேசவே முடியாது, அப்படி ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு மைக்ல பேசு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கஷ்டம் வந்து இவ்வளோதான் கிடையாது, கண்ணை மூடி இறுக்கிக்கிட்டு கையெல்லாம் வேர்த்து போய் பாக்கெட்ல கை விட்டுக்கிட்டு தடதடன்னு வந்து தொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி விழுந்து எதுவும் சொல்ல முடியாம இப்படிதான் யதார்த்தமா இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து அப்புறம் ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வர என்ன ஆச்சு, சரி நடுக்கத்துக்கும் உதறலுக்கும் இதுக்கெல்லாம் நாம எதுவுமே செய்ய முடியாது, இது வந்து நம்மளை மீறி இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு இயக்கம், இங்க நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய பார்ட் என்னன்னா நாம சொல்ல வேண்டிய கருத்தை சொல்றதுக்கு என்ன பண்ணணும் மட்டும் சிந்திச்சுக்கலாம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் என்ன தடதடன்னு அடிச்சாலும் சரி உதறினாலும் சரி வேத்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க தொடங்கின வாட்டி நம்மளுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னாக்க என்ன கருத்தை கூற வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சிலேயே ஒரு டெவலப்மெண்ட் வந்துச்சு, நம்மளுடைய ஸ்பீச்சை எதிரில் இருக்கிறவங்க கவனிக்கிறாங்களா, அவங்களுடைய அட்டென்ஷன் இந்த நம்ம சொல்ற விஷயத்துல கான்சன்ட்ரேஷன்ல இருக்குதா, கூர்ந்து கவனிக்கிறாங்களா, பிறகு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேள்வி கேட்கிற நிலைக்கு, அந்த அளவுக்குலாம் வந்து படிப்படியா வந்து அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது நமக்கு வந்து கொண்டு போயிருக்குது. அது மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசம். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே மனசுக்குள்ள வர்றதை வச்சு பயன்படுத்தி தான் வெளியில செயல் செய்றீங்க. நீங்க மனசை நிர்வாகம் பண்றதில்லை, வெளியில செயல் பண்றீங்க இதுதான். ஆனா எல்லா ஆன்மீக அமைப்பும் என்ன பண்ணுவாங்க, மனசை சரிப்படுத்தி திரும்ப செயல் செய்யறதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்னைக்குமே சாத்தியம் இல்லை. எப்படியே ஒரு ட்ரெயின்ல என்ஜின் வந்து தண்டவாளத்துக்கு திரும்பிச்சுன்னா மித்த பொட்டிகள்லாம் தன்னால வந்துருமோ, அந்த மாதிரி இந்த புரிதல்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நீங்க நல்ல ஷார்ப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருக்கிற எத்தனையோ விதமான ரெக்கார்டுகள் பதிவுகள் எல்லாமே சேஞ்ச் ஆகி ஒன்றன் பின் ஒன்றனாக மாறி நம்மள ஒரு என்ன சொல்றது ஒரு தகுதியான நபர்களா ஒரு சரியான சமுதாயத்துக்கு சிந்தித்து வாழக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு மனிதர்களாக நம்மளை வந்து மாத்திரும். நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எவ்வளவோ டென்ஷன் எவ்வளவோ எமோஷனா கூட இருந்திருப்பீங்க, நைட்டு வந்து அதை பத்தி கூட யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, ரொம்ப டென்ஷனா கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இருந்தாலும் நம்மளுடைய பழக்கம் அது இதனால நம்ம உடம்பு முடியாம அதை பத்தி யோசிச்சுட்டு வச்சுங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்களையே மறந்து நீங்க தூங்கிடுவீங்க. விடிஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கான சுவடே இருக்காது. இதை நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன உணர்வுகள் மேல இருக்கிற பிடி வந்து தளர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை. நாள் ஆக 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 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இங்க ஒண்ணும் செய்ய முடியாது, அடுத்தது செயல் பக்கம் ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தா செய்யலன்னா அங்கே ஒண்ணு இல்லையா கம்மன் விட்டுட்டு வேலைப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை அறியாம மிக லேசாவே நம்மளை நோக்கி நகர்த்தி கொண்டுகிட்டு போயிட்டு இருக்குது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கோர் மெசேஜ். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன், அடுத்தது கேள்வி பதில் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் இது இதுக்குத்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான, அதாவது இந்த அடல்ட்ரேஷன் வயசுல பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே சந்திச்சிருக்கிற ஒரு விஷயம்தான். அதை நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் நம்ம இங்கேயும் இதை பற்றி பேசலன்னு வச்சுக்கிங்க வேற பேசுறதுக்கே இடங்கள்லாம் போயிடும். அதனால சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 15-16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசுக்குள்ள செக்ஸ் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க நேரிடலாம், இல்லை நமக்கு ஏதோ ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டுக்கலாம், நம்மளை யாராக பயன்படுத்த, இப்படி ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல இதை நம்ம வந்து ஒரு டீல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எங்கேயோ ஒரு இது சந்திக்காம நம்ம வரமாட்டோம். இப்போ நான் எனக்கெல்லாம் அப்போ என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் புரிஞ்சிக்கிற ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நமக்கு அந்த பாதித்த விஷயங்கள் வந்து படம் மாதிரி ஓட ஆரம்பிச்சு, 1x1 ஃப்ரேம் ஃப்ரேமாக வரிசை வரிசையாக ஓட ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே படத்தை தொடர்ந்து சிந்திச்சா என்ன ஆகும் நண்பர்களே, தேவையற்ற செயலான வேற ஏதாவது ஒரு மாஸ்டர்பேஷன் அந்த மாதிரி போய் லெவலில் தான் போய் முடியும். இப்படிதான் வந்து பலகாலம் போயிட்டு இருக்கு. அப்போதான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த வாட்டி ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் கூட இது ஒரு பக்கம் இருந்துச்சு, மேரேஜ் இந்தாண்டு ஒரு பக்கம் இருந்தா கூட அதை தாண்டியும் அப்போ இதுக்கு அதுக்கு கூட சம்மந்தம் இல்லாத அளவுக்கு அந்த என்ன உணர்ச்சிகளுடைய வலு வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜா இருந்துச்சு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன உணர்வுகள் பகுதியில் நமக்கு வேலை இல்லைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒண்ணுதான் ஹையஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அது புரிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன வேணா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு டோட்டலா நம்ம ஃப்ரீயா விடும்போது பாத்தீங்கன்னா, இந்த நம்மளை வந்து போட்டு பாதிச்சு சின்ன பின்னமாக்கிய படங்கள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆகி ஒரு கட்டத்துல நண்பர்களே சுத்தமா ஒரு சூடு கூட இல்லாத அளவுக்கு மறைஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து சரி முழுக்க இது ஃபேட் அவுட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு யோசனை வந்தது. நானா வில்ஃபுல்லா திரும்ப திங்க் பண்ணி கூட பார்த்தேன், என்னால திரும்ப வந்து அதை வந்து திங்க் பண்ண கூட முடியாத நிலைமைக்கு இந்த புரிதல் கொண்டு போயிருக்கு. அதனால இந்த புரிதல் கிடைக்கப்பட்ட நாம வந்து மிக மிக பாக்கியசாலிகள். ஏன்னா இன்னைக்கு வரையில நண்பர்களே ஆன்மீகத்துல எங்கேயுமே இன்னும் சரியான விடை யாருமே சொல்லல, எந்த ஆன்மீக அமைப்புலையுமே இல்லை. எல்லாருமே இன்னும் எதையோ ஒண்ணு செஞ்சு எதையோ ஒண்ணு அடையுதுங்கிற மெத்தடை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பகவத் ஐயாங்கிற ஒரு மிகப்பெரிய மகான் நமக்கு கிடைச்சிருக்கிறார். உன் மன உணர்வுல உனக்கு வேலை இல்லை, செயல மாற்றம் திருத்தத்தோட செய்யறது ஒண்ணுதான் உனக்கு வளர்ச்சி அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லி நம்ம வாழ்க்கையை வந்து எப்படியோ இருந்த நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு எவ்வளவு தரமாக்கி மேம்படுத்தி இன்னைக்கு ஒரு ஹையஸ்ட் நிலையில கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு அற்புதமான இந்த புரிதலை நாம புரிஞ்சு சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்த்து எல்லாத்தையும் இந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றது தான் பகவத் மிஷனுடைய நோக்கம். அதனுடைய குடும்ப உறுப்பினர்களை உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறதா என்னன்னா, நீங்க உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை பத்திய தகவலை அப்படியே தெரிய வைங்க. ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அவங்க பிரச்சனைகளை நீங்க கையில் எடுத்து கூட நீங்க ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ்ல செய்ய வைங்க. மொத்தத்துல அவங்களுடைய மாற்றம் எல்லாத்துக்கும் விதமான மாற்றமாகவும் மாறிக்கிட்டு வரும். காலப்போக்குல இந்த விஷயம் உலகம் பூரா விரிஞ்சு பெரிய அளவுல நாடே ஒரு மாற்றத்தை சந்திக்கணுங்கிறது தான் நம்ம பகவத் மிஷனுடைய நோக்கம் அப்படின்னு கூறிக்கிட்டு, நீங்க இன்னும் யாராவது இது சம்பந்தமா இந்த புரிதல்னால உங்க லைஃப்ல நடந்த விஷயத்தை எப்படி நீங்க டே டு டே லைஃப்ல உதவி செய்தது, நான் வந்து எனக்கு நடந்தது ஒரு மூணு ஏன்னா அது சொல்லணும்னா நிறைய ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம், ஒரு சிம்பிளா நான் ஒரு மூணு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா இந்த இதை நீங்க சொன்னீங்கன்னா நான் படிச்சது பண்ணலாம், இல்லை கேள்வி இதில் மாதிரி யாராவது கேட்க விரும்புனீங்கன்னு கேட்கலாம். அதனால நீங்க யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி, அதாவது நான் சொன்ன மாதிரி எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் முன்னே இருந்தது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்
புரிஞ்சுக்கிட்ட வாட்டி என்ன மாற்றம் நமக்குள்ள நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டா பிரிச்சு சொன்னோம்னா இதுல கேட்கறவங்களுக்கு மீற்கொண்டு இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். யாராவது நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா ஆன்சர் ரைஸ் பண்ணி உங்களுடைய தகவலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். மைதீன் கனி ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா நீங்க உங்க ஆன்சர் ரைஸ் பண்ணி உங்க தகவலை சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப நாளா வரலீங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீக் தான் வரல, லாஸ்ட் வீக் இந்த பகவத் குடில் ஓபன்னால அன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டா இருந்ததுன்னு அன்னைக்கு பண்ண முடியல. மத்தபடி அதுக்கு முத வர வந்தோம்ல. நினைவுகள் பழைய அந்த போராட்டங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அதை வச்சு மத்தவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்றது, இவன் கெட்டவன் இவன் நல்லவன், அந்த மாதிரி ஒரு பழைய ஒரு பகையிலே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். நல்லது பண்ண வந்தாலும் நம்ம மனசு ஏத்துக்காது, அந்த பழைய இதுலயே கடந்துட்டு அதுலயே ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப அதை விட்டு நிறைய மாற்றங்கள், எல்லாத்தையும் மன்னிச்சு விடுற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கு. எவ்வளவு உயர்ந்திருக்கீங்க பாருங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் நிறைய வந்து வாழ்நாள் எதிரி நினைச்சிருந்தாலும் விடுதலை ஆகணும், என்ன பண்றது, அதான் மனசு மனசு எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு நல்ல ஒரு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில வந்து மன சம்பந்தமான நிறைய பிரச்சனை அதுவே சால்வ் ஆகுது. அதுவே நம்மளுக்கு வழிகாட்டுது, அதே ஆச்சரியமா இருக்கு. இந்த புரிதலே வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தடவை வழிகாட்டுது. உங்களுடைய கருத்து ஜீவமணி சார், அதுக்கப்புறம் ஐயா, இவங்களுடைய அடிக்கடி பேசுவேன், எல்லாருமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போறீங்க எல்லாத்தையுமே. முதல்ல இருந்ததுக்கு இப்போ ரொம்ப அந்த மனசளவுல நிறைய பக்குவங்கள், நிறைய மாற்றங்கள். ஆனா ஒண்ணுமே பண்ணாம நடந்திருக்கு, அதுதான் விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணுவோம், ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணும் நடக்கல. இப்ப எதுவும் பண்ணாமே எல்லாமே நடக்குது. அது ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் நினைப்பேன் கொண்டு போகணும், அதை நினைச்சு வருத்தப்படுவேன், யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறது. இப்ப அதுவும் துறவு விட்டாச்சு, அவங்களுக்கு இருப்போமா அவங்களே வந்து கத்துக்கிட்டோம், நம்ம சொல்றது சொல்லிடுவோம், அவ்வளவுதான். குறிப்பா சொல்ல போனா எங்க வீட்டுல எங்க அண்ணன் எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சு விடுவேன் வீடியோ ஆடியோ, அதை பத்தி நிறைய பேசுனேன். இதுக்கு முன்னாடி யாரும் அசுற மாதிரி தெரியல, நான் அவரை பார்த்தேன். இதுக்கு நம்ம வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கா தோணணும். அதுலயும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயாச்சு, அதை விட்டு விடுதல ஆயாச்சு. இதுதான் என்னுடைய புரிதல் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. சூப்பர் மைதீன் சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. பாலாஜி வந்திருக்கிறாங்க. பாலாஜி சார், உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க. பாலாஜி சார் வணக்கம். ஓகே, மகிழ்ச்சி ஆனந்தம். நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. ரொம்ப நன்றி. சோ புரிதலை பத்தி மிக அருமையான ஒரு விளக்க உரை கேட்டு, இந்த விளக்க உரை நன்றாக புரிந்ததே வந்து என்னுடைய புரிதல் தான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எனக்கு ஏற்படுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ரெண்டு மூணு ஜூம் மீட்டிங்காவது வந்து ஏதாவது ஒரு செயல்பாடு சொல்லுங்க, செயல்பாடு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் கேட்டேன். உங்ககிட்ட கூட கேட்டேன்னு தெரியல. உங்க மீட்டிங்ல நீங்க கேள்வி கேட்டதை கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். நன்றி. ஸோ இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு நேற்று ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்பட்டது, அது என்னன்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எனக்கு பாத்ரூம் போகும்போது ஒரு இஷ்யூ இருந்தது டெய்லியும். ஸோ அது அது வந்தா என்னாகிறது, அந்த மாதிரி ஆயிட்டா என்னாகிறது, அந்த மாதிரி ஆயிட்டா என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு ஃபீல்ல நான் டெய்லியுமே இருந்துகிட்டே இருப்பேன்.
அது வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வரும். இயர்லி ஒன்ஸ் ஒரு 4-5 வருஷமா இருக்கு, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகும். டாக்டர் என்ன சொன்னாரோ அதை நான் ப்ரிசிஷன் எடுத்துக்குவேன், அது ஒரு 2 நாள் சரியாயிரும். சோ இது மைண்ட்ல அந்த 365 நாளும் இருந்துகிட்டே இருக்கும். நேற்று என்னாச்சுன்னா வந்து ரொம்ப நல்லா அந்த உணர்வு செயல்பட்டுது, ஆனா வந்தா வரட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு. சோ அந்த ப்ராப்ளம் வரட்டுமே, வந்தாக்கா நம்ம அதை அட்டன் பண்ண போறோம், அவ்வளவுதான், அதை நம்ம செயல் செஞ்சிருவோமே. வந்துட்டா என்ன பண்றது, வந்துட்டா என்ன பண்றதுன்னு எதுக்கு திங்கிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்கு இருந்தது. வந்தா வருத்துமே அப்படின்ற அந்த செகண்ட் புரிஞ்ச நிமிஷத்துல எனக்கு வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது அதுல இருந்து. அது என்னால உணர முடிஞ்சது. இது நடந்தது நேத்து. இன்னைக்கு காலையில மார்னிங் போகும்போது எனக்கு அந்த உணர்வு சுத்தமாவே இல்லை. நார்மலா நான் போனேன். அப்பதான் வந்து நான் இந்த செயல்பாட்டை தான் உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன், அதை நான் தேடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுது. இதுதான் புரிதல் எனக்கு. இப்ப அந்த இப்ப நேற்று இன்னைக்கு காலையில போகும்போது எனக்கு எந்த உணர்வுமே இல்லை, நார்மலா நான் போனேன். ஸோ அந்த அந்த விடுதலை எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இதுதான் என்னுடைய புரிதல் அப்படின்றது அந்த இடத்துல நான் உணர்ந்தேன். ஸோ அதை இந்த ஜூம் மீட்டிங்ல நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. அதே மாதிரி மெஷின்ல ஒர்க், நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல்ஸ்ல ஒர்க் பண்றேன். ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணும் போது அது வந்து கண்டினியூ ப்ராசஸ்ல வந்து ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலா லேத்து ட்ரில்லிங் அந்த மாதிரி இல்ல, எங்களுடைய ப்ராடக்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் அது. அந்த மிஷின்ல வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். சோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ இந்த ஒரு வாரமா என்ன ஆகுதுன்னா, இத வேற மாதிரி ட்ரை பண்ணேன். அதாவது அந்த சிந்தனை எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல, ஒரு ஒரு நீண்ட தெளிவான சிந்தனை வந்தது. அந்த சிந்தனையில அதை அணுகும் போது, அது ஓகே ஆகும் போது, இது எப்படி இவ்வளவு நாளா என்னால எனக்கு சிந்தனைக்கு வராம இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு ஒரு இனம் புரியா ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த இடத்துல ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸியா சால்வ் ஆச்சு. அந்த ப்ராப்ளத்தை நான் அட்டன் பண்ற விதத்தை மாத்தினேன். இது மாதிரி ட்ரை பண்ணலாம், ஆமா இது மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சது தெரியல. ஆனா அந்த மாதிரி நான் அட்டன் பண்ணும்போது அது ஓகே ஆயிடுச்சு. அது ஓகே ஆகுறதுனால நான் 8 hours அட்டன் பண்றது, கிட்டத்தட்ட ஒரு 10 times அதை அட்டன் பண்ணுவேன். நான் இப்ப அது ஒரே டைம் அட்டன் பண்ணாலே அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ மத்த நேரம்லாம் அப்படி ஃப்ரீயா மிஷின் ஓடிட்டு இருக்கு. இது வந்து எனக்குள்ள இல்லாம போனதும் வெளியே செயல் வந்து பர்ஃபெக்ஷனா மாறிடுச்சிங்க, வேற ஒண்ணுமே இல்ல. உள்ள தேவையற்ற அதனால வெளிய செயல் வந்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது அதனால இந்த புரிதல் வந்து எனக்கு தன்னைத்தானே, நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் குறையும் போது இது ஓகே ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன். சோ அதுக்கு வந்து ஐயாவுக்கு நன்றி. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தேவையற்ற விஷயத்த மறக்கிற போக்கிலேயே நேத்து என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, காலையில என்ன நடந்ததுன்னா கூட ஒரு சில நேரத்துல மறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. எப்படின்னா இப்போ ஒரு வாரமா ஒரு ஒர்க்கர் லீவ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து கம்பெனிக்கு வந்து நேற்று நீங்க என்ன ஓட்டினீங்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்கிறாரு. 2 seconds நான் ஒரு செகண்ட் யோசிக்கிறேன் அது ஞாபகமே வர மாட்டேன். நேற்று என்ன மிஷின் ஓட்டினே, என்ன ஜாப் ஓட்டினே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வர மாட்டேன். எனக்கு அது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயத்தை ஏற்படுது. இருந்தாலும் இது என்ன உணர்வு தான், ஏன் கொஞ்சம் நிதானமா யோசிக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து மறுபடியும் யோசிச்சு அவசியம் கிடையாது.
அதனால இது ஞாபகம் வச்சுக்கல. நீங்க அப்படி தேவைப்பட்ட ஒரு நிமிஷம் யோசிச்சுதான் சொல்லிட்டு போங்க. அதனால என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு வந்து தேவையான வேலை வந்து சீரியஸான வேலை நினைவு தப்ப எல்லாம் போகாதுங்க, அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இது வந்து ரெகுலர் ஒர்க்குங்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதே நாளைக்கு நீங்க ஒரு அர்ஜென்டா ஒரு வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு மறக்காது, அந்த மாதிரி எல்லாம் மறக்காது. அதாவது ஒரே வேலையை நம்ம தொடர்ந்து ரிப்பீட் ரிப்பீட்டா செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, அதனால அதுல பெரிய ஞாபகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இது ஒண்ணும் பெரிய அவசியம் இல்லாத ஒண்ணுதான். ஜெகதீசன் சைதா பேட்டு ஜெகதீசன் கீழே இப்பதான் கேக்குது, ஏதோ கட் ஆயிடுச்சு. அப்படி சொல்ல முடியும், என்ன சொன்னீங்களோ அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்க ரெகுலர் ஒர்க் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க, அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ருட்டீனா செய்யற வேலையில பெருசா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. இதுல வந்து அவங்களுக்கு கிடையாது முதல்ல, அதுக்கு மேல இது ஒரு சீரியஸான ஒர்க் எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க வந்து நாளைக்கு ஒரு முக்கியமா ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஃபிளைட் டிக்கெட் பிடிக்கணும், ட்ரெயின் போகணும்னா அது உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் மறந்து போகாது. இல்ல யாரையோ பாக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் மறந்து போகாது. இது வந்து உங்களுடைய ருட்டீன் ஒர்க்குங்கனால இதுல பெரிய ஞாபகம் எல்லாம் இருந்திருக்கு. இப்ப நீங்க வந்து இன்னும் சமீபத்துல பாத்தீங்கன்னா சிலருடைய பெயர் மறந்து போயிடும், இதெல்லாம் அடுத்து நீங்க சந்திப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரம் யோசிச்சீங்கன்னா வந்துடும், வராமலாம் போகாது, மறைஞ்செல்லாம் போயிடாது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வர, அதாவது முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் இருந்தா போதீங்க, மத்தபடி தேவைக்கு நம்ம பயன்படுத்தும் போது எல்லாமே ஞாபகம். அதை சொல்றேன், ஏன்னா நமக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே, இல்ல நம்ம ஃப்ரீயா இருப்போம்ல. ஹலோ, அப்படியே கேக்குதா? இப்ப மறுபடியும் அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து இப்ப கேக்குது மறுபடியும். அதான் ஏதோ ஒரு லைன் ஃபால்ட் ஆகுது. அதனால இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியுது, ஆனா அந்த ரெண்டு செகண்ட் லேட் ஆனதுனால ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. நம்ம அப்படி இருக்கிறதுனால நம்ம சரியில்லாம இருக்கிறோம்ல, நீங்க நினைச்சிடாதீங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. சூர் சூர் சூர், நினைக்கல நினைக்கல சார், நினைக்கல சார். இருந்தாலும் நான் நம்ம சரியில்லையோ அப்படி இப்படி இதுக்கெல்லாம் குற்ற உணர்வு அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க தேவையில்லை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சாதாரணமான ஒரு மேட்டர், அவ்வளவுதான். அப்படி எடுத்து உண்மைதாங்க, உண்மைதாங்க, உண்மைதாங்க. எனிவே நன்றிங்க, நன்றி 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 நன்றி. ஐயா இந்த மொபைல் நம்பர் OPPOAS அப்படின்னு வராங்க, அவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயோ ஐயா, ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயோ சரவண ஐயா வணக்கம், ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களைய வாழ்க்கையில இப்ப அந்த புரிதல் எப்படி உதவுதுங்கிறீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்பா இதுக்கு என்னையா எல்லா விதத்துலயும் உதவுதுங்க. சிம்பிளா சொல்ல போலா, சிம்பிளா எங்க கண்ணை எல்லாம் திறந்து விட்டீங்க, அதாவது அகத்துல இருக்கு கண்ணெல்லாம் திறந்து விட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்க கூட பேசணும்னு தான் பேசுனேன், வேற ஒண்ணும் இல்ல, எல்லாமே புரிஞ்சிருச்சுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா சரவண ஐயா நீங்க எக்ஸாம்பிளு, அதெல்லாம் அவசியமே. அதுக்கு அப்புறம் ஐயா ஐயா கூட ஒரு டைம் பேசணும்னு ஒரு ஆசை, இன்னொரு நாள் பேசுவோம் ஐயா. என்னன்னா எல்லா இடத்துலயும் உதவி பண்ணுதுங்க ஐயா இந்த புரிதல் வந்து. இப்போ நம்ம வந்து நம்ம தெரியாம நம்மளுக்கு கோபம் வந்துட்டாலும் சரி, ஏதோ ஒரு எல்லா உணர்வும் வந்துட்டாலும் சரி, இவன் வந்து நின்னுக்குறா, சரி ஓகே இது அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஈஸியா ஆயிடுச்சு. அந்த கொரோனால இருந்து இந்த கொரோனா டைம்ல இருந்து நான் ஒன்னே பாத்துட்டு இருக்கீங்க, ஒரே டைம் மட்டும் இவர்கிட்ட பேசியிருக்கேன், நம்ம அவர் பேர் மறந்துருச்சு, அவர்கிட்ட மட்டும் பேசியிருக்கேன். மற்றது எல்லாமே ஓகேங்கய்யா, புரிதல் எல்லா விதத்துலயும் உதவுதுயா. இது என்ன க்வெஸ்சன் கேக்குறதுன்னு என்னன்னு தெரியல, எல்லா விதத்துலயுமே உதவுது, புரிஞ்சுட்டா மட்டும் போகுது, அகத்துல ஒண்ணும் இல்ல, அது தானா வருது, அது வாட்டுக்கு வந்து புறத்துல என்ன பண்ணணுமோ நாம செய்ய முடியும், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். என் பேர் ஜெகநாதுங்க, கோயம்புத்தூர்ங்க. ரைட் ரைட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க உங்களை மீட் பண்ணது, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா.
ஜீவமணி சாருக்கும் நன்றி சொல்லிருங்க ஐயாக்கும். அப்பப்ப மீட்டிங்க்கு வாங்க பேசுங்க. கண்டிப்பா இல்ல இல்ல நான் உங்களுக்கு ஒரு நான் ஃபர்ஸ்ட் லைக் போறத உங்க காலையில எந்திரிச்சுன்னா உங்க யூடியூப்ல அடுத்த நாள் இது வந்து வரும் இல்லையா, அது எப்பவுமே லைக் பண்ணிடுவேன். சரி எல்லாம் என்னென்னமோ கூப்பிடுவேன், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது. ஆனா நாம என்ன கேக்குறோமோ எல்லாருமே எல்லாரும் கேள்வி கேக்குறதுனாலயே நம்மளே தெளிவாயிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்க வேல்யூபிள் டைம் வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நாங்களா கொடுத்து வச்சிருக்கோம் ஐயா. ரொம்ப நன்றி. வீட்டுல இருக்கவங்களையும் கூட அரவணைச்சு போற பாருங்க ஐயோ, அதெல்லாம் நினைச்சே பாக்க முடியாது. இது ரொம்ப மிராக்கிள்ங்க. மிராக்கிள்னா நம்மளே இது விழித்திருங்கிறதுங்காட்டி ஒரு விவேகானந்தர் சொல்லுவாருங்களா விழித்திரு அப்படின்னு. மத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எந்திரிச்சு நம்ம விழிகளை வந்து விழுத்திருன்னு நினைக்கிறாங்க. அது அது இல்லைங்க, உள்ளத்துல விழுத்திரு என்ன நடக்குதுன்னு பாரு, அது கண்டுக்காது அவ்வளவுதான். அது சிம்பிள் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்ச கருத்துல சொன்னங்கய்யா. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, நல்லா இருந்தது. சூப்பர், ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ வெரி மச் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நான் அன்மிட் போய்க்கிறேன். ஆ ரைட்டுங்க, அன்மிட் பண்ணிக்கங்க. சரி மணி இப்ப வந்து 9:50 ஆயிடுச்சு. இன்னும் யாராவது உங்கள் கருத்துக்கள் சொல்ல விரும்புனா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம வந்து மீட்டிங்கை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். யாராவது உங்கள் கருத்து சொல்ல விரும்பினா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் ஹலோ ஐயா சொல்லுங்க. வணக்கம். ஆ சொல்லுங்க ஐயா. நான் பேசலாங்களா இல்ல வேற? பேசுங்க பேசுங்க. சரி ஒன்றும் இல்லைங்கய்யா. அது ஒருத்தர் இவர் பேசியிருந்தாரு, பிரான்ஸ்லேருந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு. பேரு எனக்கு பிரான்ஸ் மதியலகன் சார் வந்து ஒரு எனக்கு அது ஒரு இன்சிடென்ட்டு எனக்கு ஆன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். நேற்று ஈவினிங் வந்து ஒரு நேற்று 11:30 நான் போகிறேன், ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறேன். ஒரு ஒரு இன்சிடென்ட் தான். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரிங்களா, சிம்பிளாக அது முதல்ல இந்த புரிதலுக்கு வர முன்னாடி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா ரொம்ப எமோஷன் ஆயிருப்போம். ரொம்ப நானும் திட்டிருப்பேன், அவங்களும் திட்டிருப்பாங்க, ஏதோ இதாயிருக்கும். அது நேத்து வந்து ஒரு இன்சிடென்ட் என்னாச்சுன்னா, நேரம் டூல நேரம் வந்து அவரும் வேகமா வந்துட்டாரு. எம்எல்ஏ தப்பு இருக்குங்க, நான் ரைட் டர்ன் எடுக்கிறேன் பாக்காம திரும்பிட்டேன். அவரும் வேகமா வந்துட்டாரு, ரெண்டு பேரும் இடிச்சிட்டோம். சரிங்களா, ஒரே இது அந்த இடத்துல நானும் தப்பு பண்ணிட்டேன். என் மனசுல உண்மை அதிகதையா சொல்லணும், நம்ம மனசுல கண்டிப்பா ஒரே வேடு. ஆமா, அதுக்கு எமோஷனல் ஆகலைங்க. அடிச்சிருச்சு, காலில் அடிச்சிருச்சு, எல்லாம் இதாயிடுச்சு, பைக் இதாயிடுச்சு. பார்த்த உங்களுக்கு ஒன்னும் ஆகலீங்கன்னு, எனக்கு ஒன்னும் இல்ல ப்ரோ அப்படின்னாரு. நானும் சொல்ல நல்ல ப்ரோ, பரவாயில்ல பரவாயில்லைங்க, நீங்க 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 இவ்வளவு கண்ட்ரோல்ல வந்து இடிச்சுக்காட்டி பரவாயில்ல, நீங்க இவ்வளவு கண்ட்ரோல்ல வரலன்னா நான் இன்னும் அடிச்சிருப்பேன், ரொம்ப இதா இருக்காட்டி. அப்படியே அது 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 நம்மளுக்கு தெரியாம வந்துருதுங்கய்யா. அந்த புரிதல் வந்து அந்த அது அந்த டைம்ல நம்ம எப்படி அந்த நாய்கள்லாம் வந்து சேர்ந்து வளைச்சு நின்று கடிக்க, நீங்க ஒரு எக்ஸாம் சொல்லுவீங்க ஐயா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி இது வந்து நம்மளும் தப்பு பண்ணிட்டோம், அவரும் வேகமா வந்துருக்கூடாதுன்னு கூட இருந்து அவங்க சொன்னாங்க, நீங்களே இவ்வளவு வேகமா வந்துருக்கூடாதுன்னு. அப்ப அந்த டைம் நான் ஒரே ஒரு வேடுதான் சொன்னேன், ஆனா இவ்வளவு கண்ட்ரோலா வந்து பரவாயில்லைங்க, நல்லா நீங்க கண்ட்ரோல் பண்ணங்காட்டி எனக்கு கொஞ்சம் அடி கம்மியாயிடுச்சுன்னு சொல்றது அந்த அந்த டைம்ல வர வச்சதே இந்த புரிதல் தான். சிம்பிளா சொல்ல போறாரு டக்குன்னு நம்மளுக்கு ஒரு அந்த டைம்ல எங்க இருந்து வந்துருங்கய்யா, அது நம்ம கவலையே பட வேண்டாம். அவரும் சந்தோஷமா போயிட்டாரு, நானும் சந்தோஷமா வந்துட்டேன். என்ன சின்ன சின்ன அடிக்குதான் அது, அந்த அது அது ஆயி போச்சு, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதே எதுவும் பேச முடியாது. சின்ன ஒரு சிம்பிளா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அற்புதமான ஒரு நிகழ்வு, ரொம்ப நல்லா. இன்னைக்கு மேடம் ஒருத்தர் வந்திருந்தாங்க, அதை நான் கேட்டிருந்தேன் நேற்று பதிவு, இன்னைக்கு வந்திருந்தேன், அது கேக்குறப்ப எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. இப்ப கூட ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடிதான் வந்துட்டு வந்தங்க.
ஆயிடுச்சு சரி அதனாலதான் சரி இல்ல உங்களுக்கு இந்த இதுலயே பாத்தீங்கன்னா எப்படி பகவத் பவன் வர்றதுக்குன்னு ஒரு லிங்கே போட்டிருக்கிறோமே ஓகே ஓகே அதை நான் பாத்தேன் அதான் இப்ப இந்த ஒரு வாரம் தான் நான் வாட்ச் பண்றேன் இல்ல அதை பாத்தீங்கன்னா அதுல இந்த லிங்க் இருக்கு அந்த லிங்க்ல நீங்க போடுச்சுன்னா நீங்க எப்படி வரணும்னு எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்குதுங்க சரிங்க இல்ல இப்ப வந்து பாக்கலாம் இல்ல ஒரு மீட்டிங் மாதிரி ஏதாவது போடுறீங்களா இப்ப நேரா மீட்டிங் வந்து நாங்க ஜூன் மாசம் தான் போறோம் சரிங்க ஓகேங்க ஓகேங்க அதான் சரி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லதுயா நல்லது நன்றி அன்மிட்டே அடுத்தது ஏய் நீங்க ஆன்சர் ரிஸ் பண்ணி சொல்லுங்கயா ஜெகதீசனையா நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க கேக்குதுப்பா ஆ கேக்குதுப்பா ஆ கேக்குது கேக்குது இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஆ ரசிக்க தோணுதுங்கயா பிறரோட செய்கள் எல்லாம் மதிக்க தோணுது எனக்கு இந்த பாம்பு பயம்லாம் போயிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் உங்கள மாதிரிதான் நானும் இருக்கிறேன் வந்து எனக்கு உங்க பிரசன்ட் பண்ணணும் ஆசை பட் ஆனா டெய்லியும் உட்கார்ந்துட்டேன் எனக்கும் அந்த பயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற சமயம் எவ்வளவு சிறந்த எண்ணங்கள் இருக்கு ஒரு ஒருத்தருக்கு உங்க தெரியாத இத்தனை பேர் இருக்கிற இடத்துல நானும் ஒண்ணு மாதிரிதான் பயந்துகிட்டு இருக்கேன் வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் நான் வாழ்க்கையில இருந்து யாரையுமே ரசிச்சது கிடையாதுங்க கண்டிப்பா யாரையுமே ரசிச்சது கிடையாது உண்மையிலே எனக்கு ரொம்ப இப்ப நிறைய ரசிக்கிறேன் பிறரை ரசிக்கிறேன் அதனால வந்து நிச்சயம் ரொம்ப சந்தோஷம் புதிய பிரியாவோட நம்ம முடிச்சுக்குவோம் பிரியா நீங்க பேசுங்க பிரியா நீங்க பேசுங்க வணக்கம் சார் கேக்குதுங்களா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் அதான் நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் இல்லைங்க சார் இப்போ நான் பரவாயில்லைங்க சார் நல்லா இருக்கேன் ஓரளவுக்கு அந்த டேப்லெட் கம்மி பண்ணிட்டு தூங்குறேன் அப்புறம் வந்து முன்னாடி எனக்கு ஆபீஸ் போறது கூட கொஞ்சம் பயமா இருந்ததுங்க சார் 10 days லீவ் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஆபீஸ் இப்போ 3 days ஆபீஸ் போறேன் கான்பிடென்டா எல்லாரையும் பார்த்து பேசுறேன் எனக்கு முன்னாடி மத்தவங்கள ஃபேஸ பாக்குறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்தது மாதிரி அந்த டிப்ரெஷன்ல தூங்காம அதே எண்ணத்துல மத்தவங்களை பார்த்து பேசுறது கூட எனக்கு பிடிக்கல எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எல்லாம் தைரியமா எல்லாரையும் பார்த்து பேசி என்னோட வேலையெல்லாம் நானே எடுத்து என் வேலையை மட்டும் கவனமா பண்ணிட்டு இருக்கேன் சார் சோ ஐ எம் இம்ப்ரூவிங் ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆயிடுவேன்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு அதாங்க சார் நீங்க அமிச்ச புக்ஸ் எல்லாம் வாசிச்சிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரலும் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேங்க சார் அதுதான் உங்களுக்கு டைம் இல்லனால நீங்க ரெண்டாவது உங்க ஃப்ரீ டைம்ல கூட பாத்துட்டு வாங்க ஆமா சார் கண்டினியூவா கவனிச்சீங்கனா போதுமா ஒரு ஒரு மாசத்திலே உங்களுக்கு என்ன நல்ல கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் பிறகு என்ன பண்ணவேனாங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும்
ஆமாங்க சார், ஆமாங்க சார், தேங்க் யூ சார். சமாளிக்க நிலைக்குனா பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க சார், டெஃபினட்டா டெஃபினட்டா ஆகுறேங்க சார். அது என்னன்னா நான் வந்து இப்போ நான் ரொம்ப சென்சிட்டிவ் சார். ஒரு ஹாப்பினஸ்னாலும் ஒரு கஷ்டனாலும் ரொம்ப டீப்பா அது இது பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தா கூட தூங்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நானு. இப்ப வந்து ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இருக்கேன். ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்றத அட்லீஸ்ட் புரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த மாதிரி சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சரி, டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாம இன்னைக்கு வேற யாராவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. ரைட் சார். Mm-hmm.